பாஸ்கர் ராய சுவாமிகள் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு மகான் இருந்தார். அவர் சக்தி உபாசகர். அவர் வந்து நம்ம இந்த இந்த இப்போ ஏற்கனவே நம்ம கடந்து பார்த்துட்டு வந்தோமே நவாக்கரி, அதில் நிலை நின்று பேர் பெற்றவர், இல்லறத்தில் உள்ளவர். அவர் ஒரு நாள் ஒரு துறவி ஒருத்தர் காசாயம் தரித்து தண்ட கமண்டல் வச்சுட்டு போய்கிட்டு இருந்தார். அவரை போய் வணங்கி, சாமி எங்கள் வீட்டில் பிச்சை ஏற்கணும் அப்படின்னா, பிச்சைன்னா அவங்களுக்கு சாப்பாடு கொடுக்கறதுக்கு பேர் பிச்சை ஏற்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி அந்த பாஸ்கர் ராய சுவாமிகள் போய் அந்த துறவியை போய் எங்கள் வீட்டில் நீங்கள் சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருக்கிறார். அதனால் என்ன, நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு அவர் சொல்லிட்டார். மறுநாள் பாஸ்கர் ராய சுவாமிகளும் அவருடைய மனைவியார் வந்து ரெண்டு பேரும் இவரை வணங்கி வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்து அப்புறம் இவருக்கு பரிமாறி முறையாக இவருக்கு என்ன சாப்பாடெல்லாம் போகணுன்னா எல்லாம் வச்சுருக்கிறார். ஒரு துறவிக்கான உணவுகள்லாம் சமைச்சு முறையாக பரிமாறி இருக்கிறாங்க. எல்லாம் முடித்தவுடனே அவர் விடைபெறுதார். உண்மையிலே ஒரு துறவியை கூப்பிட்டு ஒரு வீட்டில் சாப்பாடு போட்டால் முதல்ல பாத பூஜை பண்ணணும் அவங்களுக்கு. அதாவது அவங்க ஒரு பலகையில் ஒரு பிளேட் வச்சு தாம்பழம் வச்சு அதில் அந்த துறவியை நிற்க வச்சு அவருடைய பாதத்தெல்லாம் கழுவி சந்தன குங்குமம் வச்சு கற்பூரம்லாம் காமிச்சு அவரை வீட்டுக்குள்ளே நடையேற்றி வீட்டில் வந்து அவர் உட்கார்ந்தவுடனே அவருக்கு ரெண்டு பேரும் கணவனும் மனைவியும் நமஸ்காரம் பண்ணி முழு இலையாக அது போட்டு அவங்களுக்கு என்னென்ன உணவுகள் அவங்க சாப்பிடுவாங்க, ஒரு துறவி சில நியமங்களில் சில உணவுகளை தவிர்த்திருப்பார், அதெல்லாம் முன்னுக்குட்டியே அவருடைய சீடர்கள் அவற்றை நேரில் கேட்கக்கூடாது, அவருடைய சீடர்கள் மூலமாக துறவிக்கு எந்த சாப்பாடு தவிர்த்திருக்கிறாரு, எந்த சாப்பாடு ஏற்றுக்குவார் அப்படிங்கக்கூடியதெல்லாம் தெரிஞ்சு கேட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் முறையாக அவருக்கு அதை பரிமாறி சாப்பிட்டு முடித்த உடனே என் வீட்டில் வந்து நீங்கள் என்னை என் சாப்பாடை ஏற்றி என்னுடைய தலைமுறை தலைமுறையாக, ஒரு துறை வந்து ஒரு வீட்டில் சாப்பிடுதுன்னா ஒரு சுலபமான காரியம் இல்லை, தலைமுறை தலைமுறையாக நான் செய்த பாவத்தெல்லாம் கழுவிட்டுக்கீங்க, அதுக்கு நான் பல ஆண்டு காலம் பண்ணின தவம்தான் காரணம், இப்போ மீண்டும் நான் உங்களுக்கு நன்றி கூறுறேன்னு அவங்களுக்கு நன்றி கூறி தன்னால் முடிந்தால் அந்த துறவிக்கு ஏதேனும் தட்சணை எதுவும் வச்சு கொடுக்கலாம். இது எல்லாம் ஒரு துறவிக்கு சாப்பாடு போடுற முறை. பாஸ்கர் ராம சுவாமிகள் அவரை வணங்கினார். துறவி வந்து சாப்பிட உட்காந்தார். துறவி சாப்பிடும்போதே அவருக்கு நிறைய ஒரு மனசுக்குள்ளே ஒரு அரிப்பு, ஒரு இல்லத்தான் ஒரு துறவியை சாப்பிட கூடும்போது வாசலில் வச்சு நமக்கு பாத பூஜை பண்ணி அப்படி இப்படி கூப்பிட்டுருக்கணும், அவர் ஒன்றும் செய்யலை, நேராக இலையை போட்டு சாப்பாடு வச்சுட்டாரு, ரெண்டு பேரும் கையெடுத்து கும்பிட்டாங்க அதோடு சரி. அப்புறம் சாப்பிட்டு முடித்த உடனே இவருக்கு கை கழுவுறதுக்கெல்லாம் தண்ணி அவங்களே கொண்டு விட்டாங்க, எல்லாம் செஞ்சாங்க, அப்புறம் துடைக்கிறதுக்கு துண்டு எல்லாம் கொடுத்தாங்க, அப்புறம் மீண்டும் கும்பிட்டு போயிட்டு வாங்கன்னுட்டாங்க. இன்னும் நமக்கு திரும்பவும் கணவன் மனைவி வந்து வணங்கியிருக்கணும், வணங்கலை, அவருக்கு பொறுமை இல்லை, இதை சகிச்சுக்கணும் அவருக்கு முடியலை. உடனே அவர் கேட்டார், நான் வந்து ஒரு துறவி, நீங்கள் வந்து ஒரு இல்லறத்தார், ஒரு இல்லறத்தார் ஒரு துறவிக்கு பிச்சை போடும்போது என்னென்ன நியமங்கள் கடைப்பிடிக்கணும் உங்களுக்கு தெரியாதா அப்படி சொன்னார். தெரியும் சுவாமி. அப்புறம் ஏன் நீங்கள் அதை செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்டார். இல்லை இல்லை சுவாமி, துறவுங்கிறது வேஷபூஷணத்தினால இல்லை, அது தண்டகமண்டலினாலும் இல்லை, அது வந்து ஆத்மார்த்தமானது, நான் வந்து உண்மையிலே இல்லறத்தானாகிறனாலும் நானும் ஒரு துறவியாக தான் வாழ்கிறேன், அதனால் இதை பற்றி நான் சொல்கிறதுக்கு இல்லை, ஒரு பாரம்பரியமான சக்தி உபாசனை பண்ணுற குருநாதர்கிட்ட இருந்து நான் நெறியாக நவாக்கரியை வாங்கி அந்த நவாக்கரியினுடைய துணியில் ஒரு ஓரளவுக்கு எல்லாம் கடந்து நிற்கிறேன், அப்போ நான் வந்து உங்களை வணங்கக்கூடாது, அதனால் நான் வணங்கலை அப்படின்னு சொன்னேன். அது எப்படி, எப்படினாலும் நீங்கள் இல்லறத்தான் தான், நான் துறவி தான், அதை எப்படி வணங்கக்கூடாது அப்படின்னு. அப்போ நீங்கள் ஒன்று செய்யுங்க, உங்கள் தண்டவும் உங்கள் கமண்டலத்தையும் அங்கே நகட்டி வச்சுருங்க, ஏன்னா அது ரெண்டும் வணக்கத்துக்குரியது, அதை நகட்டி வச்சுருங்க, நான் நமஸ்காரம் பண்ணுறேன், நீங்கள் ஏற்றுக்கிறதானா சரி அப்படின்னார். இவர் கீழே விழுந்து நமஸ்காரம் பண்ணவும் அது கப்புனு இவர் மேலே நெருப்பு வந்துருச்சு. உடனே அவங்க பட்டுன்னு எழுந்திரிச்சு தண்டக மண்டலத்தை தூக்கி கொடுத்துட்டாங்க. தண்டக மண்டலுக்கு ஒரு சாணித்தியம் அவங்க குருநாதர் கொடுத்துருப்பார், தண்டமும் கமண்டலமும் அது எவ்வளோ வலிமை வாய்ந்ததுன்னு சொல்லி அவர் கொடுக்கும்போதே இந்த சீடனுக்கு தகுதிப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருப்பார். அந்த தண்டக மண்டல் இவருடைய பொறாமைங்கக்கூடிய அந்த தீயை அணைச்சி அவர் கையில் வாங்கிட்டார். அப்புறம்தான் பாஸ்கர் ராய சுவாமிகள் மூலமாக ஒரு சக்தி உபாசகருக்கு எவ்வளோ வலிமை உண்டு, அவர்கள் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு எவ்வளோ உச்சாடனம் உண்டுன்னு பாஸ்கர் ராயர் வாழ்ந்த காலத்தில் இது நடந்த ஒரு சரிதை.